வணக்கம் நண்பர்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக ஐயப்பன் கோயிலில் பயங்கரமான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக நியூஸில் வருது. இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாம், அது உண்மைதான். ஒரு மூணு நாலு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100,000+ அதிகமான பக்தர்கள் வந்து பயங்கரமாக கூட்டமாக வந்ததுனால வந்து ரொம்பவே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் வந்து இப்போ வந்து பக்தர்களோட வருகையை குறைக்கிற வகையில் ஆன்லைன் டிக்கெட் ஆகட்டும், அங்கே ஸ்பாட் புக்கிங் டிக்கெட்டாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா பக்தர்களை வந்து அளவோடு நம்ம அலோவ் பண்ணாதான் நல்லபடியாக எல்லாம் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வருவாங்க. கூட்டம் எதாக இருந்துச்சுன்னா போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும், திருப்பி வர்றவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து இப்போ சில பல முக்கிய முடிவுகள்லாம் எடுத்து எல்லாம் நல்லா பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஆனால் ஓரளவு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது. பயங்கரமான கூட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் வந்து நேற்று வந்து ஊர்லேருந்து கிளம்பி போனாங்க. இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு பம்பையிலேருந்து மேலே ஏறியிருக்காங்க. சன்னிதானத்தில் ஒரு 8:30 9 மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு வந்துட்டதாக வந்து இன்றைக்கி காலையில் நமக்கு தகவல் சொன்னாங்க. அந்த தகவல் அடிப்படையில் தான் வந்து நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, முத மாதிரி டைரெக்டாக எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருப்பதியில் மாதிரி கேட் மாதிரி உள்ள கொஞ்சம் பக்தர்களை உள்ளே விட்டுட்டு அடைச்சி வச்சு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதாக வந்து சில தகவல் சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக போகும்போது அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட் வீடியோவாக உங்களுக்கு நான் தர்றேன். நன்றி, வணக்கம்.